வாவை ஆஸ்ட்ரோ 365 நேயர்களுக்கு வணக்கம். நல்ல காலம் வருகுது. சிவசக்தி ஜோதிட நேரத்தில் இன்று நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒருவரிடம் நம்ம சந்திக்கும்போது நலம் விசாரிப்போம், சிரிப்போம். மனதில் அவர்கள் நமக்கு எவ்வளோ தீங்கு செய்திருந்தாலும் கெட்டது செய்திருந்தாலும் ஒரு பொன்முருவலாவது அவர்களிடம் நம்ம காட்டுவோம். பொதுவாகவே அவங்க செய்த ஒரு பாவ கர்மாக்கில் என்றாவது ஒரு நாள் அவர்களை உறுத்தி அவர்களாக திருந்த நிலைகள்ன்றது ஏற்படும். இந்த ஜோதிடத்தில் கூட பார்த்திங்கன்னா, ஒருத்தர் என்ன நம்ம சொல்கிறன்றது செய்யாமையே ஒரு கமெண்ட் தெரிவிக்கிறது இப்படின்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா அதோடய கர்ம நிலைகளை அனுபவிப்பீங்க. அதுபோல் பொதுவாகவே இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பதில் சொல்ல வேண்டிய நிலைகள் இருக்கும். பொதுவாக நீங்கள் ஒருத்தரை சந்திக்கிறீங்க அப்படின்னா, அவரிடம் ஒரு பொன்முறுவல் செய்து யாரை நீங்கள் சந்தித்தாலும் நல்லதே நடக்கும் என்று கூறி மனதுக்குள்ளே கூறுங்க. நீங்கள் ஒரு மனிதரை பொதுவாக சந்திக்கிறீங்கன்னா, சந்திக்கிறதுக்கு முன்னாடி மனசளவில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பிங்க. அந்த பேச்சு வார்த்தைகள்ன்றது சுமூகமாக இருக்கும், ஒரு சாந்தமாக இருக்கும், மனதுக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பேச்சு வழக்குன்றது உங்களிடம் வெளிப்படுகின்ற அந்த அதிர்வு அலைகளாகப்பட்டது, அந்த எதிர்மறையாக வரக்கூடிய ஒரு கெட்ட நிலைகளை அதை டைவெர்ட் பண்ணும். அது உங்களுக்கு எதிர்மறையாக வரக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையாக மாற்றக்கூடிய ஒரு தன்மைகளை அது உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய உரையாடலில் சமாதானமும் இனிமையும் கலந்த மாதிரி உங்களுக்கு அது மாறிக்கும். அந்த உரையாடல் உங்களுக்கு வெற்றிகரமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் பொதுவாக யாரை பார்த்தீங்கனாலும், யாரை நீங்கள் சந்தித்து பேச ஆரம்பித்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்னு மனதால் நினச்சி அவர்கிட்ட பேசுங்க. அந்த பேச்சு வழக்குகளாகப்பட்டது நல்லபடியாக முடியும். நல்ல விஷயங்களை பேசி கற்றுக்கோங்க. ஸோ உங்களால் முடிந்த அளவு நல்லது செய்யுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது ஏழை பாலைகளுக்கு இல்லாதவர்களுக்கு தர்மம் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு செய்யுங்க, அதை மனதார செய்யுங்க. ஐயோ வந்துட்டானே, ஐயோ உனக்கு செய்யணுமே, ஐயோ அவனை பார்த்துட்டு இங்கே அப்படியே ஒளிஞ்சிக்கிறது, இங்கே இப்படி அப்படியே நம்ம வந்து திரும்புறது, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இல்லைன்னா இல்லைன்ட்டு போங்க, ஒன்றும் தவறே கிடையாது. இருந்தால் கொடுங்க, வச்சுட்டு இல்லைன்னு சொல்லாதீங்க, அது பாவம். அதனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு பண்ணுறோம், தெரியாமல் பண்ணுறோம்ல. ஸோ தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, தெரியலன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்குவாங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அது நினச்சிக்கோங்க. எங்களுக்கெல்லாம் நாங்கள் கடந்து வந்து பார்த்தல, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறதுக்கெலாம் யாருமே இல்லை. இந்த மாதிரி சொன்னாங்கன்னா பொக்கிசமாக எடுத்துப்போம். ஒரு டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறோம், தெரியாத விஷயங்களை நம்ம அந்த டிக்ஷனரியில் பார்த்து அதனுடைய அர்த்தங்களை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அது மாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து பெரியவர்களை மதிக்க கற்றுக்கோங்க சார். அது டிக்ஷனரி போல், அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி போல். நீங்கள் அவர்களிடம் பேசுகிறதில்ல, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கம்னர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்க கம்னாயிடுறாங்க. ஸோ அது நல்ல விதமாக பேசுங்க. நம்ம பாட்டி தானே, நம்ம தாத்தா தானே, நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே. ஸோ நம்ம தான் பேசணும், நம்ம தான் செய்யணும். இன்றைக்கி செல்லு வந்த அப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கம், ஆளாளுக்கு ஒரு செல்லு வச்சுட்டு ஆளாளு ஒரு மூலையில் உட்காந்துக்கிறீங்க. அந்த சிரிப்பு, சந்தோஷம், பேசுறது, இது எல்லாமே போயிடுச்சு. அப்போ என்ன, நாங்கள் உறவுகள் வந்து பலவீனப்படுது. அந்த உறவுகள்ன்றது சேரவே மாட்டேங்குது. ஈகோ, ஈகோ, நீயா நானா, நீயா நானா, ஈகோ. சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் சரி அவங்க தான் இருக்காங்க சார், நம்ம தான் போய் பேசலாமே அப்படின்னு அது பேசுறதில்ல. ஈகோ, ஆ அவனா பேசுறது, நானா பேசுறது. ஸோ இந்த மாதிரி இருந்து நம்ம நிறையா இந்த சங்கடங்களை உண்டு பண்ணிக்கிறோம். ஒருவரிடம் நம்ம பேசாமல் இருந்தால் அவருடைய சிந்தனைகளே நமக்கு அதிகமாக இருக்கும். டெய்லியுமே அவங்கள வந்து நினைப்போம், டெய்லியுமே இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே செஞ்சிட்டாங்களே அப்படின்ற அந்த ஈகோ நிலைகள் தான். அந்த ஈகோவை விட்டோம்னா வாழ்க்கை லைஃப்பு நல்லாயிருக்கும். ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன். நான் பெரிய ஒரு படிப்பு அந்த மாதிரிலாம் படிக்கலை. ஏதோ என்னால் முடிஞ்சதும் நான் அந்த ஆன்மீக பணியில் இருக்கிறதுனாலையும், கோயில் சம்மந்தப்பட்ட பூஜை புனஸ்காரங்கள் நான் செய்கிறதுனாலையும், ஜோதிடத்தில் நான் கடந்த ஒரு 13 ஆண்டு காலமாக இருந்து நான் யாருக்கும் எந்த ஒரு தாயத்தை அந்தரம் மந்திரம் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறதில்ல. இறை வழிபாடுகள் மட்டும் சரி, பரிகாரங்கள், இறை வழிபாடு தாந்திரிக முறையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலிக்கும்.
இந்த காணொளி பார்த்துட்ருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜாதகம் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி சொல்லுவேன், நான் சொல்லக்கூடியது பலிக்குதா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும், அனைவர் வாழ்விலும் அனைத்து செல்வங்களும் உண்டாகட்டும். குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.